ஒரு தள்ளுவண்டியில காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய ஒருத்தருடைய வித்தியாசமான சத்தம் என்னை கவர்ந்தது. சார், என்கிட்ட இருந்து காய்கறிகள் வாங்கினா சூப்பர் மார்க்கெட்ல இருந்து காய்கறிகள் வாங்குறத விட உங்களுக்கு 5 நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அந்த நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திரும்பி பார்த்தேன். ஒரு அழுக்கு கையிலையும் சட்டைக்கு பதிலா ஒரு துண்டையும் அவர் தோளில் போட்டிருந்தாரு. அந்த இளைஞருக்கு பக்கத்துல 6-7 வயதுல ஒரு பையன், அவன் தான் கேஷியர் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நான் வாங்க நினைச்ச என்னுடைய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளுமே அவர்கிட்ட இருந்தது. இன்னைக்கு இவர்கிட்ட இருந்து காய்கறிகள் வாங்கினா என்ன அப்படின்ட்டு எனக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த நன்மைகள்லாம் என்னன்னு அவன் தெரிஞ்சுக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். கண்டிப்பா சார், என்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய காய்கறிகளுக்கு நீங்க GST தரவே வேணாம். 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் லாபம், இதுதான் சார் உங்களுக்கு முதல் நன்மை. சார், நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களை கொண்டு போகிறதுக்கு நான் தரக்கூடிய கவர் இலவசம். சூப்பர் மார்க்கெட்டில் இந்த கவருக்கு மட்டுமே குறைஞ்சது நீங்கள் 5 ரூபாய் தரணும். அதுவும் இல்லாமல் நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய கவரில் அவங்களுடைய விளம்பரம் வேறு இருக்கும். இதுதான் உங்களுக்கு 2வது நன்மை. 3வது நன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலோடு அவரை பார்த்தேன். சார், சூப்பர் மார்க்கெட்டில் அவங்க கேட்கக்கூடிய விலையை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். எங்ககிட்ட நீங்கள் விலையை பேசி காய்கறிகள்லாம் வாங்கலாம். 100 ரூபாய் பொருளை 80 ரூபாய் கேட்டால் கூட நாங்கள் தருவோம். ஏன்னா இது எங்களுடைய வயிற்று பிழைப்பு, எங்களுக்கு வேறு வருமானம் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு அவர் சொன்னார். 3வது நன்மையும் சரிதான் என்று தலையாட்டி விட்டு அவரை பார்த்தேன். சார், இந்த காய்கறிகள் எல்லாமே பக்கத்து கிராமங்களில் நாங்கள் இயற்கையாக பூச்சிக்கொல்லி மருந்து எதையுமே தெளிக்காமல் விவசாயம் செஞ்சது சார். இந்த காய்கறிகளை சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடலுக்கு எந்த ஒரு தீங்குமே வராது சார் அப்படின்னு சொன்னார். இதுதான் 4வது நன்மைன்னு அவர் சொன்னார். அவர் சொன்னது எல்லாமே எனக்கு சரியாகப்பட்டது. மேலும் நான் யோசித்தேன், சூப்பர் மார்க்கெட்டுகளில் அவர்கள் கேட்கக்கூடிய விலையை கொடுத்து விஷம் சேர்ந்த காய்கறிகளை வரிசையில் நின்று வாங்க தயாராகும் நாம் இதையெல்லாம் சிந்திக்கிறோமா என்று. இவ்வாறு நான் சிந்தனையில் இருக்கும் பொழுதே நான் கொடுத்த லிஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளையும் பேக் செய்து அவர் என்கிட்ட கொடுத்துட்டாரு. அவர் கேட்ட தொகையையும் நான் கொடுத்தேன். பிறகு நான் அவர்கிட்ட, எல்லாம் சரிதான் சார், 5வதா ஒரு நன்மை சொன்னேன் சொன்னீங்களே அதை சொல்லவே இல்லையே என்று கேட்டேன். அதற்கு அவர், இவள்தான் என்னுடைய மனைவி, இவளுக்கு 2 கிட்னியும் செயலிழந்துருச்சு. இவளுடைய மருத்துவ செலவுக்காக நான் யார்கிட்டையும் கையேந்தியதில்லை. நீங்கள் விலை பேசாமல் முழு பணத்தையும் கொடுத்தால் இந்த பணத்தினுடைய ஒரு பகுதியை இவளுடைய மருத்துவ செலவுக்கு நான் உபயோகப்படுத்திக் கொள்வேன். இதுவும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவிதான் சார். இதற்குரிய நன்மை இறைவனிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் சார் நான் சொன்ன 5வது நன்மை என்று புன்னகையோடு அவர் சொன்னார். அவர் புன்னகையோடு சொன்னாலும் கூட அவர் கண்கள் முழுவதும் கண்ணீரால் நிரம்பியிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. நானும் என்னுடைய கண்ணீரை மறைக்க முயற்சி செய்து தோற்று போனேன். இது போன்ற துன்பங்களும் துயரங்களும் வழி ஓரங்களில் வியாபாரம் செய்யக்கூடிய பலருக்கும் இருக்கலாம். நம்மால் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமா? கோடிக்கணக்கில் மூலதனம் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் முதலாளிகளுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் பாக்கெட்டை நிறைக்க நாம் கொடுக்கக்கூடிய காசில் ஒரு பங்கை இவர்களை போன்ற வழிவோர வியாபாரிகளுக்கு கொடுத்து உதவுவது உண்மையில் நல்லதல்லவா? இதுதான் மறுக்க முடியாத உண்மை. மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற காணொலிகளை, இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலே வரக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து பல்வேறு காணொலிகளில் சந்திப்போம். நன்றி.